இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு வைத்திருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா, அவை இரண்டையும் லிங்க் செய்வதற்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா 30/6/2023 சொல்லி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணிட்டுருக்காங்க. அதன் பிறகு நீங்கள் லிங்க் பண்ணனா என்னென்ன பாதிப்புகள் வரும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுடைய பேன் கார்டு பார்த்தீங்கன்னா அதன் பிறகு வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தற்போதே நீங்கள் வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணுறதுக்கு 1000 ரூபாய் ஃபைன் பே பண்ணி தான் லிங்க் பண்ணுன்னு சொல்லிட்டு மார்ச் 28ஆம் தேதி வெளியான ப்ரெஸ் ரிலீஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணலைன்னா உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் டிமெட் அக்கௌண்ட்லாம் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தற்போது உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு எப்படி லிங்க் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு இ ஃபைலிங் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுதுனே incometax.gov.in வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இ ஃபைலிங் 2.1 சொல்லியிருக்கும். நான் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லிங்க் ஆதான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடை கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணும், நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன், நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணி உங்களுடைய பேன் கார்டு நம்பர் மற்றும் ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வேலிடேட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். இதில் பேமெண்ட் கொடுத்து சில டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கன்டினியூ டு பே ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய 10-டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு பாட்டமில் வந்து கன்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கன்னி கொடுத்தாலும் ஒரு நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி கன்னியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். அறிக்கையும் கன்னியூ ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட் எடுத்துனே இன்கம் டேக்ஸ்னு இருக்கும். அதுக்கு அட்வான்ஸ் டேக்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் கொடுத்தோன்னே நியூ பேமெண்ட் சொல்லி வரும். அசஸ்மெண்ட் இயர் வந்து 2023-24 செலக்ட் பண்ணிவிட்டு டைப் ஆஃப் பேமெண்ட் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் அதர் ரிசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதர் ரிசிப்ட் 500 ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு அதர்ஸ்ன்னு சொல்லி 1000 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி மென்ஷன் பண்ணுறப்பாங்க. கண்டி கொடுங்க. நியூ பேமெண்ட் சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, என்எஃப்இடி, நீங்கள் எது மூலமாக பே பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பேங்க்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிங்க. அதை செலக்ட் பண்ணி கன்னியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கன்னியூ கொடுத்தோன்னே பேமெண்ட் டீட்டெயில் சொல்லிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. 1000 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும். அதெல்லாம் டிக் பண்ணிவிட்டு அக்ரி ஆப்ஷனை டிக் பண்ணி சப்மிட் டு பேங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் ஓடிட்டு நீங்கள் எந்த பேங்க் செலக்ட் பண்ணிங்களோ அந்த பேங்க்கான வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு இதிலையும் சில டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். கேப்சா என்டர் பண்ணுங்கள். கேப்சா என்டர் பண்ணி பேனோ கொடுத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு செலக்ட் பண்ணிங்கன்னா அதற்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இன்டர்நெட் பேங்கிங்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணி பேமெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். நீங்கள் சப்மிட் பண்ணி ஒரு 2 or 3 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் ஆகிடும். இதுதான் ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.